எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரெக்கார்டை ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி முறியடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் லீக்ல அதிக கோல் அடித்தது அவர் தான், அதிக அசிஸ்ட் அடித்தது அவர் தான். ஸோ இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல வச்சிருக்காரு. அண்டு அவரை வந்து மிஸ்டர் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலமையில தான் வந்து பேயர்ன் மியூனிச் பிளேயர் ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உருவாகியிருக்கு. அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 2013-14 சீசனில், அதாவது ஒரே சாம்பியன்ஸ் லீக் சீசனில் வந்து 17 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சாம்பியன்ஸ் லீக் சீசனுக்கு வந்து அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட கோல் வந்து 17 கோல் தான். அந்த ரெக்கார்டு வந்து இப்போது ரொனால்டோவாசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சீசனில் வந்து ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி இது வரைக்கும் 13 கோல் அடிச்சிருக்காரு. அதாவது ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் முடிஞ்சிருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல இந்த சீசனில். ஸோ ஒருவேளை வந்து ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி வந்து குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் போயிட்டாருன்னா இன்னும் 3 கேம் இருக்கும். இந்த சீசனில் வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து 2 லெக் கிடையாது, 1 லெக் தான். ஸோ வந்து இன்னும் 3 கேம் அவருக்கு இருக்கும். அந்த 3 கேமில் வந்து அவர் 5 கோல் அடிக்கணும். 5 கோல் அடித்தாருன்னா ரொனால்டோவோட 17 கோல் ரெக்கார்டை பீட் பண்ணி சாம்பியன்ஸ் லீக்கில் ஒரு சீசனில் அதிக கோல் அடித்தவர் அப்படின்ற ரெக்கார்டு வந்து ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி வசம் வந்துடும். ஸோ ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி வந்து இந்த ரெக்கார்டு செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனலில் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகணும். ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோட ரெக்கார்டை முறியடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.